நீங்கள் தமிழ் அசுவை சமையல் அசோகா அல்வா. செய்ய தேவையான பொருட்கள்: மாசி பருப்பு அரை கப், ஜீனி ஒரு கப், முந்திரி ஐந்து, மஞ்சள் தூள், ஏலக்காய் பொடி, கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன், நெய் அரை கப். வந்தா போதும், ரொம்ப சவைக்க வேண்டியதில்லை. வாசிப்பருப்பு, தண்ணி, பாட்டிப்பருப்பு இந்த பதத்துக்கு நல்லா வரும். நெய்ய நல்லா பாதி ஊத்திக்கலாம். அதுல முந்திரி ஒரு பார்த்து, இதை எடுத்து வச்சுக்கோ. இல்ல கோதுமை மாவு போட்டு ஒரு வாரம் இல்லை, ரெண்டு துண்டு பச்சை வர போறோம். பாசி பருப்பியா நசிஞ்ச பாசி பருப்பு, இது ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிண்டினா போதும். எல்லாம் அடங்கிடுச்சு, ரெண்டு நிமிஷம் சுகர் போடு. போட்டோன்னா கொஞ்சம் இலகும், அப்புறம் சுண்டி தீனி போட்டோம். தீனி கரைஞ்சிருச்சு, நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலரிட்டே இருக்க முடியாது. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டே வரும், அப்போ தான் ஒட்டாமல் வரும் கலர்றது. உங்க கலர் தேவைப்பட்டா மஞ்சத்தூள் கொஞ்சமா கரைச்சு ஊத்திக்கலாம், இது உடம்புக்கு நல்லது. நெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த பதம் வந்தோன்னா நிப்பாட்டிடலாம். ஓரமா நெய் கத்துது பாருங்க, அதாவது நிப்பாட்டிடலாம். முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி,
உப்பு இறக்கி நிப்பாட்டிடுறாங்க. இந்த பழம் நல்லா அல்வா தயார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.